நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நன்றி. முன்காலத்தில் நம் கிராமங்களில் ஊரணி என்று ஒன்று இருந்தது. ஊருக்கு நடுவே ஒரு பெரிய குளத்தை வெட்டி அந்த குளத்தில் ஊறுகின்ற நீரை மக்கள் குடிநீராக பயன்படுத்தினர். அந்த குளத்தில் 5 மீன்குஞ்சிகள் தன் பெற்றோருடன் இன்பமாக வாழ்ந்து வந்தன. பெற்றோருக்கு இறை தேடவும் பெரிய மீன்களிடமிருந்து இந்த குட்டிகளை காப்பதுமே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. தினமும் இறை தேட பெற்றோர் கிளம்பும் குட்டிகள் வெளியே வருகின்றன. சிறிது தொலைவு பயணித்துவிட்டு மீண்டும் பாறை இடத்திற்கு சென்று வருகின்றன. ஒரு நாள் மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தன. பெரிய குளம், செடிகள், பாறைகள், விளையாடினங்கள் எல்லாமே என்று சிறிது தூரம் பயணித்தன. பின்னால் கடுமையான சத்தம். பயத்துடன் திரும்பி பார்த்தன. பெற்றோர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கடிந்து கொண்டதும் மீன்கள் பயந்து நடுங்கியதையும் மற்றொரு மீன் தூரமாக கவனித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் பெற்றோர்கள் இதை தேட சென்ற சமயத்தில் இவர்களின் பாறைக்குழிக்கு அருகாமையில் இருந்த ஒரு மீன் குட்டிகளை நெருங்கியது, மெல்ல பேச்சு கொடுத்தது. சற்று தொலைவில் மீன்கள் துள்ளி விளையாடுவதற்கு நல்ல பாறைகளும் நீரோட்டமும் இருக்கிறதா என்று அழைத்தது. முதலில் குட்டிகள் மறுத்தாலும் வற்புறுத்தலின் காரணமாக இவை உடன் சென்றன. சிறிது நேரத்தில் இவைகளுக்கு பெற்றோரின் நினைவு வரவே இவைகள் பாறைக்குழிக்கு திரும்ப எத்தனித்தன. வேறு வழியின்றி அந்த பெரிய மீனும் இவைகள் தங்கும் இடத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டது. பெற்றோர்கள் இறை தேடி விட்டு பாறைக்குழிக்கு திரும்பின. குட்டிகளுக்கான இறையை குட்டிகளுக்கு கொடுத்தவுடன் குட்டிகள் அதை உண்பதற்கு காலம் தாழ்த்தின. எடுத்துக்கொண்ட இறையின் அளவும் மிகவும் குறைவாக இருந்தது. ஏன் என சிந்திக்க ஆரம்பித்தனர். மறுநாள் பெற்றோர்கள் இறை தேட கிளம்பியதும் அவர்களின் தந்தையார் மட்டுமே இறை தேட கிளம்பினார். தாயார் பாறைக்குழிக்கு அருகில் மறைந்து கொண்டு பாறைக்குழியை கவனித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அருகாமையில் வசிக்கும் அந்த மீன் இந்த குட்டிகளை நெருங்கியது. இன்னும் சற்று தொலைவு சென்றால் அழகிய பாறைகளும் அழகிய சங்குகளும் இருக்கும் என்று கூறியது. குட்டிகளும் உடன் சென்றன. சிறிது தொலைவு சென்றவுடன் பெரிய மீன் கூறிய இடமும் வந்தது. அங்கே குட்டிகள் விளையாடின. அந்த பெரிய மீன் கூறியது, இந்த பாறைக்குழிக்குள் இருங்கள், நான் இறை தேடி வருகிறேன் என்று கூறி அந்த குட்டிகள் 5 ஒரு பாறைக்குழிக்குள் அனுப்பி பாறையை இன்னொரு கல்லால் மூடிவிட்டது. தாய் மீன் சுதாரித்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஆரம்பித்தது. இந்த பெரிய மீன் சற்று தொலைவு சென்று தன் சகாக்களுடன் பேசிக் கொண்டிருந்தது. பாறைக்குழிக்கே வந்து தன் 5 குட்டிகளையும் மீட்டு சற்று தொலைவில் இருந்த புதரில் மறைந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்திருந்தது. அந்த பெரிய மீன் தன் சகாக்களுடன் அங்கே வந்து அந்த பாறையை விளக்கி பார்த்தது, குட்டிகளாகவே இல்லை. பெரிய மீனெல்லாம் உள்ளே சென்று பார்க்க எத்தனித்தது, உள்ளே இது சிக்கிக் கொண்டது. இந்த தாய் மீன் குட்டிகளுடன் தன் வசிப்பிடத்திற்கே திரும்பிவிட்டது. கதை முடிந்தது. பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை
அவர்களுக்கான நேரமாக ஒதுக்குங்கள். அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களாக மாற்றுங்கள். இதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன்.